Hi friends, welcome to my channel Sree Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம 34 இன்ச் பாடி சுற்றல உள்ள கிராஸ் கட்டிங் ப்лауஸ் தான் வந்து கட் பண்ண போறோம். கட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து 34 இன்ச்க்கு போட்டுருக்கேன். அளவுகள் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் தான் இதெல்லாம் வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து எல்லா அளவுமே நான் ஆல்ரெடி எடுத்து பேப்பர்ல எழுதி வெச்சிட்டேன். சோ இத வெச்சு தான் இங்க வந்து மார்க் பண்ண போறேன். உங்களுக்கே தெரியும் எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கீழ நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச் துணி விடுவோம் இல்லீங்களா, அதுக்கு வந்து கோடு போடலாம். பாடி உயரம் 13.5 இன்ச். சோ தைக்கிறதுக்கு 6 இன்ச் சேர்த்து நம்ம 14 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 13.5 இன்ச்ங்கிறதுங்க நார்மலா ஒரு ஹைட் இருக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான அளவா தான் இருக்கும். பாடி சுற்றளவு 17.5 இன்ச். சோ 8.75 இன்ச் வரும். சோ 8.75 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 14.5. சோ 7 அப்புறம் ஒரு புள்ளி அளவு வரும். பின்னாடி வந்து நம்ம டாட் குடிக்கிறதுக்காக 1 இன்ச் விடுறோம். சோ இப்போ வந்து இந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிரலாம். இப்போ உள்ள வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லீங்களா, அது வந்துட்டு 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாங்க 5.5 இன்ச் தாங்க வைக்கிறோம். இதுக்கு வந்து நான் 5.5 இன்ச்ங்களா, சோ நார்மலா நம்ம வந்து 2.75 இன்ச் மார்க் பண்ணனும். சோ இப்போ என்ன பண்றோம், 1/2 இன்ச் கம்மி பண்ணி 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அப்ப தைக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 5.5 இன்ச் வந்துரும். இது வந்து கழுத்து அவங்களோட அளவு பொறுத்து தான், பாடி அளவு பொறுத்து தான் நம்ம வந்து வைக்கணும். 34 இன்ச்ங்கிறதுனால நீங்கள் 5 லிருந்து 5.5 வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து இவங்களுக்கு நான் 2.5 தான் வைக்கிறேன். அப்போ வந்துட்டு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பின் கழுத்து உயரம் வந்துட்டு இவங்களுக்கு 8 இன்ச்சு. ஸோ 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 8.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கோல் சுற்றில் வந்து இவங்களுக்கு 7.5 இன்ச்சு தாங்க. ஸோ இதுக்கு எப்பயும் போல் நம்ம பாடியோட உயரத்தில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு 8.5 இன்ச்சு உயரத்தை நம்ம இங்கிருந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ 7.5 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வளைச்சி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சு செக் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7.1 அவ்வளோதான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அவங்களுக்கு 7.5 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். ஸோ இப்படி வச்சா கண்டிப்பாக ஆம்பகோல் வந்து பத்தாமல் போயிடும். இதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் ஆம்பகோல் அளவு நீங்கள் வைக்கிறப்போ 7.5 இன்ச்சிலிருந்து ஒரு 7.75 வரைக்கும் இருந்துக்கலாம். அதுக்காக 8 எல்லாம் போகக்கூடாது, அப்போ ரொம்ப லூஸாக போயிடும். ஒரு புள்ளியோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சு வரைக்குமே எச்சிருக்கலாம் தப்பில்லை. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸும் கூட, அதனால லைட்டாக எச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 7.5 இன்ச்சுக்கு 7.5 இருந்தாலே கண்டிப்பாக பத்தாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உயரம் வந்து 8.5 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, ஸோ 8 இன்ச்சுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இதை வந்து பார்த்தா நீங்கள் நினைப்பீங்கன்னா ஒல்லியாக தானே இருக்காங்க இவங்களுக்கே இந்த மாதிரி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்கிறாங்கன்னு இல்லைங்க, அது ஆங்கோலோட அளவு அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இது வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு கட் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து ஆம்கோல் வரைகிறதுக்கு நம்ம இங்கே இருந்துட்டு 1 இன்ச்சு உயரத்தை கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு 7.5 இன்ச் இருக்கணும். ஸோ இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக 7.5 இன்ச் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இந்த அளவே நம்மளுக்கு ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தாங்க ஆங்கோல் வெட்டணும். நான் ஒவ்வொரு தடவையும் அதை தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் வெட்டியாச்சு. இப்போ வந்து பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத்தும் கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத்தும் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் வெட்டிட்டேன். அடுத்தது வந்து ஸ்லீவ் வெட்டிடலாம். இப்போ வந்து கை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து துணியை வந்து ஒரு பக்கம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சமாக ஜாயின் போடுற மாதிரி இருக்கும்.
அதனால ரொம்ப எனக்கு அதிக தேவைப்படல. 7.5 இன்ச் தான சுற்றளவு. சோ அதனால ஆனா 7.5 இன்ச்னா இவ்வளவு தூரம் வந்திருச்சு. 1 இன்ச்சுக்கு பக்கம் தான் துணி எச்சா இருந்துச்சு. சோ கண்டிப்பா பத்தாம போயிடும். நார்மலா உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகுற பொண்ணுங்கனா கொஞ்சம் சேர்த்தி தான் தைக்க சொல்லுவாங்க. ஒருவேளை உடம்பு போட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்ப இது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அப்புறம் பத்தாம போயிடும். அதனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இங்க வந்து கீழே வந்து நம்ம துணியை ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் துணி விட்டா போதும். கை நீளம் வந்துட்டு 10.5 இன்ச்சு. இது வந்து எல்போ ஸ்லீவ் தான். ஸோ அதனால 10.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1/2 சேர்த்து நம்ம 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட் சைடும் 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கையோடு இப்போவே நம்ம வந்து அந்த கச்சை பகுதி கம்மி பண்ணுறோம் பார்த்தீங்களா, பண்ணிக்கலாம். பொள்ளிக்கு மொழிக்கு ஸ்கேல் எடுத்து எடுத்து போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுக்காக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஸோ அந்த 11 இன்ச்சுக்கு எங்கே மார்க் பண்ணணும் அந்த இடத்துல தான் 3 இன்ச்சுக்கு டேப் வச்சுட்டு இங்கே கீழே வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 6 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ ஸ்லீவ் லென்த் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக 3 இன்ச்சு கம்மி பண்ணாவே போதும். பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச்சுக்கிட்ட நான் வந்து கொஞ்சமாக கோடு போட்டுக்கிறேன். கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு தான், ரொம்ப சின்ன கை தான். ஸோ 4.5 இன்ச்சு கை சுற்றளவு. அப்புறமா இங்கே வந்து நம்ம 7.5 இன்ச்சு ஆங்கோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல 7.5 இன்ச்சு வச்சுட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு மேலே துணி இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை வரைகிறதுக்கு இங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு துணி விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்பயும் போல் லைட்டாக மார்க் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த 2 இன்ச்சுலேருந்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம வெட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து சென்டருக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவுக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம வெட்டிடலாம். ஏன்னா இதுவே நம்ம நல்லா அகலமாக தான் துணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் இதை வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம குடஞ்சி எடுக்க போகிற கையே. ஸோ இங்கே வந்து துணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து உண்டுனா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் குடஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பக்கம் தான் பண்ண போகிறோமா. இப்போ இதுக்கு வந்து குடஞ்சி எடுக்கிறதுக்கு எப்பயுமே நான் சொல்கிற சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஆம்பூல் சுற்றளவு 7.5 இன்ச்சு, அதில் பாதி 3.75 இன்ச்சு. இந்த 3.75 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது இந்த 2 இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ரொம்ப முன்னாடியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அவ்வளோதான். நான் ரொம்பலாம் இதுக்கு மேலே போடலை. உங்களுக்கு இதுவே இந்த கலருக்கு நல்லா பார்த்த தெரியும். ஸோ அதனால் நான் இப்படியே வெட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், குடஞ்சி விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். என்னென்னா குடஞ்ச இடத்துல அர்க்கத் பண்ணிங்கன்னா அடுத்தது வச்சு தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிடலாம். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கரப்பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ போட்டுட்டு எப்பயும் போல் பேக் போர்ஷனை போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். பேக் வந்து நல்லா கிராஸாக போடுறோமான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கிராஸ் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, கிராஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது இழுத்து கொடுக்காது நல்லா. அதனால் இப்படி போடுறப்ப இந்த துணி வந்து ரொம்ப இப்படி மேலே எஜ்ஜிலே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு துணி விடுவோம் இல்லைங்களா, அப்புறம் இங்கே இருந்தால் தானே துணி விடுறதுக்கு. அதனால் அந்த கேப் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. போட்டுட்டு எப்பயும் போல் எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பாடியோட ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் போர்ஷன் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாடியோட ஒயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அந்த மார்க்கு கோடு போட்டுடலாம். சைடு ஜாயிண்டு அது எல்லாமே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம்.
ஏன்னா இது வந்து லைனிங் துணி வந்து மேல வைக்கிறப்ப ரொம்ப அழுத்தி அழுத்தி போட்டாலும் இது நகர்ந்துகிட்டு போகும். ஸோ அதனால அங்கங்கே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்புறம் அந்த மார்க் அப்படியே கோடு போட்டு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பக்கம் கோடு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க. இது வரைக்குமே, ஏன்னா கழுத்து சின்னதாக வர்றதுனால கொஞ்சம் மேலே வரைக்குமே போட்டுக்கோங்க. இப்போ வந்து கழுத்து வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்குன்னு ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 6.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். எப்பவுமே மறந்துடாதீங்க, கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும், கழுத்தோட இறக்க மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணணும். இப்போ வந்து சைடில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக துணி விடுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் 3/4 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், கண்டிப்பாக அது வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். இது வந்து கேஷுவலாக எல்லாத்துக்கும் பண்ணுறது தான், ரொம்ப ரேராக தான் சிலருக்கு மட்டும் அந்த கம்மி பண்ண மாட்டோம். அது வந்து அவங்க பாடியோட ஃப்ரண்ட் பாடியோட அகலத்தை பொறுத்து. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் எப்படி வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட் இப்போ பேக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும், ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு அந்த மாதிரி அவங்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப இறக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி துணி, அந்த கப்போட துணி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதுக்காக ரொம்பவும் மேலே வச்சிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்குமே அப்புறம் அது தையல் மேலே ஏறி, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா பட்டி ஜாயிண்டு, அது வந்து ரொம்ப மேலே ஏறிடும். ஸோ அப்படியும் வச்சிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப இறக்கமாகவும் வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நான் 13.5 இன்ச்சு வைக்கிறேன், அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நார்மலாக 14 இன்ச்சு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அப்போ அது வந்து அந்த 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து அந்த 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நான் கோடு போட்டுக்க போகிறேன். இது வந்து அவங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இதுதான் எனக்கு தேவையான உயரம், இது எனக்கு தேவையில்லை. ஓகேங்க, அவ்வளோதான், இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிடாது, ஒரு 2 பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எச்சு வைக்காதீங்க. அது வந்து முன்னாடி அந்த கப்போட துணி ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மேலேயும் ஏறாமல் கீழேயும் இறங்காமல் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிவிட்டேன், இதை வெட்டிடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டோம். இப்போ வந்து கிராஸ்க்கு வெட்டிடலாம். கிராஸ்க்கு வெட்டுறதுக்கு எப்பயும் போல் நம்ம வந்து ஷோல்டரையும் கீழ்ப்பக்கம் வரைக்கும் ரெண்டாக மடிச்சுக்கிறோம். துணியை பாருங்கள், ஷோல்டருக்கு ரெண்டாக மடிச்சுட்டு கீழேயும் வந்துட்டு கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த துணி வந்து ரொம்ப இறங்காமல் பார்த்துக்கோங்க, இறங்கவும் கூடாது ஏறவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது எப்பவும் போல் ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு உயரத்தை 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் 2 இன்ச்சு உயரத்தை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இந்த 3 புள்ளையும் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், இப்போ வந்து இது வெட்டிட போகிறோம். அவ்வளோதாங்க, பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டும் வெட்டி முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க, நான் சொல்லி கொடுக்குற எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பட் அது ஈஸியாக இருக்க என்னென்னு அது நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்க, இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயே கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும்,
அதுலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.